வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியில் பாதரி என்ற கிராமத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் இளைஞரணி பொறுப்பாளர் தம்பி கௌதமை கடத்தி கொலை செய்திருப்பது வேதனைக்குரியது. தம்பி கௌதமின் மரணம் தீர்க்க முடியாத வேதனையை உருவாக்கியிருக்கிறது. காவல்துறைக்கு இது ஒரு எச்சரிக்கை என்று இன்று தனது அறிக்கையை வெளியிட்டுள்ளார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான E.R.ஈஸ்வரன் BE MLA அவர்கள். KMDK நாமக்கல் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகரம் கடத்தப்பட்ட இளைஞரணி நிர்வாகி கௌதம் அவர்களின் இல்லத்திற்கு கடத்தல் சம்பந்தமாக KMDK பொதுச் செயலாளர் E.R.ஈஸ்வரன் MLA அவர்கள் நேரில் சென்று கேட்டறிந்தார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை நிலைக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் ஊரக வளர்ச்சித்துறை நிலைக்குழுவின் தலைவர் மாண்புமிகு பிரதாப்ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை நிலைக்குழுவின் உறுப்பினரான AKP சின்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டார். திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் மழையால் சேதம் அடைந்து இருக்கும் இடங்களை கவுன்சிலர்களுடன் KMDK பொதுச் செயலாளர் E.R.ஈஸ்வரன் BE MLA அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார். திருச்செங்கோட்டில் நடைபெற்று வரும் குடிசை மாற்று வாரிய கட்டடம் குறித்து குடிசை மாற்று வாரிய துணை செயற் பொறியாளர் அவர்களிடம் MLA அவர்கள் ஆலோசனை செய்தார். நாமக்கல் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியம் வெப்படையில் கட்சி நிர்வாகி கௌதம் கடத்தல் சம்பந்தமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் வேலு, மாநில விவசாய இணைச் செயலாளர் ஜே கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் KMDK பொதுச் செயலாளர் E.R.ஈஸ்வரன் MLA அவர்களை சந்தித்து கடத்தல் சம்பவம் குறித்து கேட்டறிந்தனர். உடன் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் இருந்தனர். தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள சட்டமன்ற தொகுதியின் முக்கிய 10 பிரச்சனைகள் குறித்து திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர். திருச்செங்கோடு ஒன்றியம் கரட்டுப்பாளையம் மண்கரடு பகுதியில் விளையாட்டு மைதானம் அமைப்பது சம்பந்தமாக ஊர் பொதுமக்கள் MLA அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். நாமகிரிப்பேட்டை பேரூராட்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணியினை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்கள் ஆய்வு செய்தார். KMDK நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கௌதம் கடத்தப்பட்டு போலீசாரால் தேடப்பட்டு வந்த நிலையில் சங்ககிரி அருகே வைகுந்தம் ஏரிக்கரையில் கௌதமை சடலமாக மீட்டனர். இந்த நிலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் காவல்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டி KMDK நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள் வெப்படை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் 2.5 கோடி மதிப்பிலான புதிய எலக்ட்ரிக் சொகுசு காரை அறிமுகப்படுத்தியுள்ளது மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனம். உலகில் முதல் முதலாக நைட்ரஜனை எரிபொருளாக கொண்டு இயங்கும் ரயில் சேவை ஜெர்மனியில் தொடக்கம். நாட்டில் உள்ள அத்தனை டோல்கேட்களும் மூடப்படுகின்றன. ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரீடர் என்ற நவீன தொழில்நுட்பத்தை கொண்டுவர முடிவு. ICC ஒருநாள் போட்டி பேட்டர்களுக்கான தரவரிசை பட்டியலில் 83rd இடத்தில் இருந்த சுப்மன் கில் தற்போது கிடுகிடுவென 45 இடங்கள் உயர்ந்து 38th இடத்திற்கு முன்னேற்றம். அமெரிக்காவில் 125,000 குறைவான ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு 10,000 வரையிலான கல்வி கடனை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார் அதிபர் ஜோ பைடன். இத்தாலியை சார்ந்த 36 நபருக்கு ஒரே நேரத்தில் கொரோனா குரங்கம்மை HIV தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.